श्रीरामलिङ्गाय नमः। அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாசவள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடல் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே இன்று நாம் காணப்போவது ஞானசரியை மரணமிலா பெருவாழ்வு வாய்ப்பறையாற்றல் என்ற பெயர் கொண்ட தலைப்பில் உள்ள மூன்றாவது பாடலை நாம் இன்று காணப்போகின்றோம். பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தணிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தணிப்பதியே என்று கணிந்துளத்தே கணிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. இதுதான் அந்த மூன்றாவது பாடல். அந்தாதி முறையிலே இரண்டாவது பாடல் பக்தியோடு பணிந்தே என்று நிறைவு செய்திருப்பார். மூன்றாவது பாடலிலே அந்த பணிந்து என்கின்ற சொற்றொடரை மூன்றாவது பாடலின் தொடக்கத்திலே வைக்கின்றார். பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து என்றும் அடுக்கு தொடரை மறுபடியும் மூன்றாவது பாடலிலே பயன்படுத்துகின்றார். முதல் பாடலிலே அடுக்கு தொடர் வந்தது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வணைந்து வணைந்து என்று அடுக்கு தொடரை முதல் பாடலிலே பயன்படுத்தினார். மீண்டும் மூன்றாவது பாடலிலே இங்கே பணிந்து பணிந்து என்று பயன்படுத்துகின்றார். இறைவனை நாம் பணிய வேண்டும். இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப கிரகத்துக்கு நுழையும் போது குனிஞ்சு தான் நுழையும், நேராக நுழைஞ்சால் தலை இடிக்கும். அந்த காலத்தில் வாசப்படிகள்லாம் கம்மியாக தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அடக்கம் வேணும் உள்ள நுழையும் போது. என்ன அது வந்து நாம் இருக்கக்கூடிய இல்லறம் கோயில் இல்லையா, அது வந்து கோயில். அது வந்து அங்கே கோயிலில் வந்து ஏன் அப்படின்னா அது ஆண்டவன் இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்மளுடைய வீட்டுக்குள்ளாரே நம்ம வச்சுருக்கோம் பூஜைலாம் வச்சுருக்கோம். நம்மளுடைய அதாவது நம்ம பணிவு வரணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வாசப்படி வாசல் ஃப்ரண்ட்டு வாசப்படி மட்டும் கம்மியாக தான் குனிஞ்சு தான் உள்ள. கருங்குழி நீங்கள் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு வடலூர் கருங்குழி போனீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் போய் பாருங்க. அது எவ்வளவு அந்த உள்ள நுழையினா கர்ப்பகிரகத்துக்கு உள்ள நுழையணும்னா அவ்வளவு தாழ்ந்து நம்ம போகணும், முட்டிக்கால் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அப்படி அமைத்திருப்பார். பணிந்து பணிந்து அப்படின்னா இறைவன் கிட்ட, இறைவன் எப்பேற்பட்டவன், எல்லாமானவன், எல்லாமுடையவன், எங்கும் நிறைந்தவன், அவனுக்கு மேலே எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பணிந்து பணிந்து அப்படின்னா எப்பொழுதுமே அந்த இறைவனை நாம் பணிந்தே இருக்க வேண்டும். அணிந்து அணிந்து அப்படிங்கிறார். பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுவினோ. அணிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நகை அணிந்து கொண்டோம்னு சொல்லுவோம். அதை நம்மளை நம்ம உடம்போட சேர்த்துக்கணும். அந்த பாடல் அணிந்து அணிந்து பாடுவினோ, அவனுடைய புகழை நம்ம ஏத்தி பாடு. அதான் தாங்க அவனை இப்போ ஆண்டவனுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கும். பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் பக்தி வலை உட்படுவார். ஒரு பாட்டில் சொல்லுவார், பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன்பார். பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன். இங்க சொல்றார், பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர்.
பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே. சிதம்பரமே அப்படிங்கிறார். சிதம்பரம்னா என்ன? நம்ம ஊர் பேர்னு நினைச்சுக்கிட்டோம் இல்லை. தில்லை என்பதுதான் ஊர் பெயர். சிதம்பரம் என்பது அந்த கோயிலின் பெயர், அந்த ஆலயத்தின் பெயர் சிதம்பரம். சிதம்பரமே பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமேங்கிறார். ஏன் அப்படி சொல்றார்? நம்மளால ஆண்டவனுக்கு எதுவுமே ஆக வேண்டியதில்லை. என்னால் ஆவதென்றும் உனக்கு இல்லை எனினும் எந்தாய் உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உன்னை உரைத்தருளையும் பார். நம்மளால ஆண்டவனுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. அவனால் தான் நமக்கு எல்லாமே ஆயிட்டு இருக்கு. வள்ளால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் என வீட்டோடி தலை வணங்குதே பார் இல்லையா. வள்ளால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் என வீட்டோடி தலை வணங்குதே. அந்த வினையெல்லாம் நம்மளை வணங்கி ஓடி போகுது. எப்படி பாட்டு பாடினா போதும்? வஞ்ச வினைகள் என வீட்டோடி தலை வணங்குது. பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் வாயரே பதியே, உலகில் எந்த எனக்கு நேயரேம்பர். பதியே இந்த உலகில் எனக்கு மிகவும் நேயர். ஆண்டவனுடைய பாடல்களை யார் பாடுறாங்களோ அவங்கதான் எனக்கு நேயர்கள், நண்பர்கள். ஸோ அதனால ஆண்டவனை நாம் பணிந்து பணிந்து அணிந்து இணைந்து பாடணும், ஏற்றி பாடணும். அதுதான் இங்க கொடுக்குறார். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். அதனால நல்ல வாய் விட்டு இறைவனை பத்தி பாடணும், வாய் விட்டு பாடணும், சந்தோஷமா பாடும் சரிங்களா. அதுதான் இந்த மூணாவது பாடல்ல அதுதான் இங்க கொடுக்கிறார். துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே அப்படிங்கிறார். மேலான பொருள் அப்படின்னா அதற்கும் மேலானதுதான் இறைவன். மேலான பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கும் மேலான பொருள் தான் இறைவன். அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்திலையும் இறைவன் இருக்கிறான். பஞ்சபூதங்களையும் இறைவன் கலந்திருக்கிறான். என்னுள் இருக்கிறான் உன்னுள் இருக்கிறான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இறைவன் நீக்க வர நிறைந்தவன் தான் இறைவன். அவன் அல்லாது அணுவும் அசைந்திராது. அகவல்ல கொடுப்பார். தனுகரநாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி. பணிந்தறிய நண்புடனே பாடுதலும் அறியேன் அந்த பாட்டில் சொல்லுவார். துணிந்தனக்கும் கருணை செய்த துறையேம்பார். துணிந்தனக்கும் கருணை செய்த துறை. துணிச்சலோட ஆண்டவன் கருணை கொடுக்குறான் வள்ளர். இப்போ எனக்கெல்லாம் அப்படிதான் வள்ளர் பெருமான் கருணை கொடுக்கு. துணிச்சலோட எனக்கு கருணை கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா என்னுடைய நிலை என்ன? ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலை என்ன? அந்த என்ன நிலை? என்னுடைய நிலையும் வள்ளர் பெருமான் என்னை ஏற்றி வைத்திருக்கின்ற நிலையும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு தகுதியுடையவனா? ஆனா வள்ளர் பெருமான் துணிந்தனக்கும் கருணை செய்து தெரியாத வள்ளர் பெருமான் துணிச்சலோட என்னை இந்த நிலையில் ஏற்றி வைக்கிறார். முத்துஜோதி ஐயா என்னை வாழ்த்தினார். அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். நடைமுறை சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அந்த புலனத்தை நான் தொடங்கினேன், ஒரு கருவி அவ்வளவுதான். ஆனால் அந்த புலனத்தின் வாயினாக எவ்வளவு பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தினார். அவருக்கு நன்றி. ஆனால் இது நான் ஒரு கருவி தான், எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் அதில் நிறைய பேரை புண்படுத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி பதிவு போடாதீங்க, இந்த மாதிரி பதிவு போடாதீங்க, நிறைய பேரை புண்படுத்தியிருக்கேன். ஆனால் அந்த புலனம் அற்புதமான 15 தலைப்புகளை பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. அவ்வளோ அந்த துணிந்து எனக்கும் கருணை செய்த துணி. துணிச்சலோட வள்ளர் பெருமான் என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார். செய்டா அப்படி அவருக்கு அந்த என் மேல அவருக்கு அந்த ஒரு தைரியம் எப்படி வந்துச்சோ தெரியல. நான் செய்த பாக்கி.
அதுதான் இங்க சொல்றார், துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே. இறைவனை எந்த வடிவத்துல பாத்தீங்கனாலும் சரி, எந்த வடிவம் வைத்து வர, பிள்ளையார வணங்குறாங்க, முருகனை வணங்குறாங்க, யாரை வணங்கினாலும் சரி, அவங்க இறைவனை காண்பது என்பது அப்படின்னா அந்த ஜோதி வடிவில் தான் காண முடியும். மற்றபடி அந்த உருவத்தில் காண்றது எல்லாம் ஒரு சாதாரண நிலைதான். ஆனால் உண்மையில் இறைவனை நாம் அவனுடைய வடிவத்திலேயே காண வேண்டும். அவனுடைய வடிவம் வந்து பிரகாசம், இந்த வெளி சூன்யமும் இந்த பிரகாசமும் தான் அவனுடைய உண்மை வடிவம், அவருடைய உண்மை சொரூபம் தான். அதனால ஐயா சொல்ல பரமாகாச சொரூபராகிய அங்க சொரூபத்தை வளர்ப்பவன் கொடுக்கிறார். ஆண்டவன் உருவம் இல்லாதவன் அல்ல, பரமாகாச சொரூபம் தான் அவனுடைய உருவம். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக இருப்பவன் தான் கிடைக்கும். ஸோ அவனுடைய அந்த உண்மை வடிவத்திலே நாம் காண வேண்டும் என்று அந்த தியானத்தின் மூலமாகத்தான் அவனை அந்த உண்மை வடிவத்திலே காண முடியும். துரிய மலை மேலுள்ளதோர் ஜோதி வள நாடு அப்படிம்பார். தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு அப்படிம்பார். அது மாதிரி இந்த துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே அப்படின்னா இந்த சித்தாந்தம் வந்து ஜீவன் ஜீவன் தான், சிவம் சிவம் தான் அப்படின்னு சொல்லும், துவைத நிலை அப்படின்னு. அத்வைத நிலை பெறுகிறது, தனித்த நிலை பெரும் சுகமே அப்படிம்பார். அப்ப இந்த அந்த வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் என்ன சொல்றதோ அதை தாண்டிய ஒரு நிலை. துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தம் தான், தனித்த நிலை பெருஞ்சுகமே. சமரச சன்மார்க்க சத்தியமே, அதை தாண்டிய நிலை தான் சமரச சன்மார்க்க சத்திய நிலை. எது? ஆண்டவனை நாம் உள்ளேதான் காண வேண்டும், உள்ளேதான் அனுபவிக்க முடியும். புறத்தில் நம்ம பண்றது எல்லாமே வந்து ஒரு அதன் உள்ளே செல்லக்கூடிய அந்த அக வழிபாட்டின் உதவி நிலைகள். ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த வழிகாட்டி பலகை இருக்குது பாருங்க, அதுதான் நமக்கு வந்து வழிகாட்டி, அது அங்கேயே தான் நிற்கும். நம்ம அதிலே நின்றுட்டு இருந்தோம்னா அங்கேயே நிற்கிறோம். நம்ம அந்த வழிகாட்டியின் படி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்ப எல்லாத்தையும் நம்ம பண்ணணும், அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தனித்த நிலை பெருஞ்சுகமே, சமரச சன்மார்க்க சத்தியமே. தனித்த நிலை பெருஞ்சுகம் தான் சமரச சன்மார்க்கத்தின் சத்திய சுகம். இயற்கை உண்மை தனிப்பதியே என்று ஆண்டவனை, இயற்கை உண்மை தனிப்பதியே, அவன் தான் தனியா நிற்கிறான். அவனுக்கு இணை எதையும் சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. அப்படி கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில். கனிந்து அப்படின்னா நம்ம வந்து கனியணும் அப்படின்னா பழுக்கணும். பழுக்கிறதுனா என்னன்னு சொன்னேன் நான், நம்ம காயா பறிச்சு பழுக்க வைக்கிறது பழுத்த. கணிதல்னா மரத்திலேயே அது பழுக்கிறது கணிதம். கனிந்து அப்படிங்கிறார், நம்ம அப்படியே உள்ள கனிவு நமக்கு வரும். கனிந்து உளத்தே கனிந்து, உள்ளத்துல அந்த கனிவு தயவு கருணை ஏற்படும். கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில். இப்ப ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ அப்படின்னு சொல்றது உதட்டுல இருந்து சொல்றது இல்லை. நான் அந்த ஒரு ஒரு வள்ளல் பெருமானின் அந்த ஒரு நாமத்தை நான் சொல்லும்போது எனக்கு அந்த உணர்வு வந்து தொடங்கிவிடும். ஒரு தடவை நான் சொல்றதுக்குள்ள உணர்வு தொடங்கிவிடும். ஏன்னா கனிந்துளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடு. இந்த நாமத்தை நம்ம உரைக்கும் பொழுது, வள்ளல் பெருமானின் பெருமையை சொல்லும் பொழுது, ஆண்டவனின் பெருமையை சொல்லும் பொழுது, ஒரு வார்த்தையிலே அந்த உணர்வு வந்து நமக்கு தொடங்க தொடங்கி. கனிந்துளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடு. அதனால்தான் முதல் பாட்டில் நினைந்து நினைந்துங்கிறார். நான் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நான் எனக்கு எவ்வளவு ஆனந்தத்தில் நான் இருக்கிறேன். வள்ளல் பெருமான் என்னை எப்படி பாதுகாத்து கொண்டு வருகின்றார், அந்த தொற்று இருக்கும் இடத்திலே என்னை இல்லாமல்
செய்கின்றார். என்னை அப்படி பார்த்து வர்றார். அஞ்சாம் தேதி என்னால் போக முடியலையே என்ன, அவர் வர்றார், ஏ நான் வந்து தரிசனம் கொடுக்குறேன்டா உனக்கு, நீ ஏண்டா கவலைப்படுற, நீ என் பிள்ளை, நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் தரிசனம்னு கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுத்தார், எல்லாரும் அனுபவிச்சோம். அதெல்லாம் நினைக்கும் போது அவரை பத்தியே பேசிட்டு இருக்கலாம் போல இருக்கு எனக்கு. இதெல்லாம் ஆஃப் பண்ணணும், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நிறுத்தணும், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நிறுத்தணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் ஏன் எல்லாருக்கும் என்னென்னமோ வேலை வச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் வாங்கலை, இதை பத்தி அப்படியே மணிக்கணக்கில் பேசிட்டே இருக்கலாம்னு தோணும். நேரம் பார்க்காம பேசிட்டே இருக்கு. தூக்கம் வரும்போது ஐயா தூக்கம் வருது, ஐயா நம்ம தூங்க போலாமான்னு தூங்க போகணும். கணிந்துளத்தே கணிந்து நினைத்து நினைந்து உரைத்திடில் என்னவா, காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமேனர். காணாத காட்சி எல்லாம், இந்த கண்ணில் புறத்திலே காண முடியாத காட்சிகளை எல்லாம் அகத்திலே இந்த கண்ணாலே நாம் கண்டுகொள்ளலாம். காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. இதுதான் இந்த மூன்றாவது பாடலின் விளக்கம். அதனால கணிந்துளத்தே கணிந்து நினைந்து உரைத்திடில், ஆண்டவனின் பெருமையை நினைத்து, நம்மை ஆண்டவன் எப்படி காப்பாற்றி பாதுகாத்து வருகின்றான், எவ்வளவு அறிவு விளக்கங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான், நம்மை இந்த சன்மார்க்கத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றானே, புலால் மறுத்தலை நமக்கு கொடுத்திருக்கின்றானே, ஜீவகாருண்யத்தை நமக்கு விளக்கி இருக்கின்றாரே, சன்மார்க்கத்திலே நம்மை திளைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அவருக்கு நம்ம நன்றி பாராட்டி ஒன்ற நன்றியோடு நாம் அவரை நினைத்து துதித்தோம் என்றார். காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே என்று இங்கே உத்தரவாதத்தை நமக்கு வழங்குகின்றார் வள்ளல் பெருமான். இந்த மூன்று பாடல்களும் பக்தியை அடிப்படையாக, பக்தியை முதலில் நிலைநிறுத்துவதாக ஏற்படுத்தப்பட்ட பாடல்கள். நினைந்து நினைந்து அடுத்த பாடல் கடைசியில் முடிக்கிறாரு, சத்தியமே என்றுறவின் பக்தியோடு பணிந்தேன், பக்தியோட பணியணும்ன்றார். மூன்றாவது பாடல்ல பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுகினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று பாடல்களின் முடிவு, அதனுடைய அனுபவ நிலை என்னன்னா, காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே அப்படின்னு முடிக்கிறார். இதுதான் இந்த ஞானசரியின் மூன்றாவது பாடலின் விளக்கம். அதனால் நம்ம எல்லாரும் நல்ல இலகிய மனசோட, ஜீவகாருண்ய சிந்தனையோட, கருணையை மனசோட இறைவனை ஏத்தி துதித்து பாடினோம், வாயார பாடினோம் என்றார், பணிவோடு பாடினோம் என்றார். நமக்கு உள்ளே அகத்திலே காணாத காட்சிகளை எல்லாம் நாம் கண்டுகொள்ளலாம், காணாத காட்சிகள் எல்லாம் நமக்கு தெளிவாக காண முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு ஞானசரியை மூன்றாவது பாடலின் விளக்கம் இதுதான் என்பதோடு ஞானசரியை நாம் தொடர்ந்து படிப்போம், தொடர்ந்து விசாரணை செய்வோம், தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நாளை நாம் ஞானசரியின் 4வது பாடலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.